மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சனி செல்வதுரை. யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரிய கலாசாலையின் நூற்றாண்டு நிறைவு விழா இன்று நடைபெறவுள்ளதாக கலாசாலையின் அதிபர் எஸ் லலீசன் தெரிவித்துள்ளார். இதன்போது கலைமலர் சஞ்சிகை வெளியீடும் முத்திரை வெளியீடும் இடம்பெறவுள்ளன. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த், கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். யாழ்ப்பாணம் அச்சிவேலி வல்லைவெளி பகுதியில் 2000 பனை விதைகள் நடுகை செய்யும் செயல் திட்டம் அண்மையில் ஆரம்பமானது. அதன்படி அச்சிவேலி வல்லைவெளி வெள்ளநீர் தடுப்பணையின் சுமார் 2 கிலோமீட்டர் நீளம் வரையான 2 பக்கங்களிலும் பனை விதைகள் நடப்படுகின்றன. செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் அச்சிவேலி கிளை இந்த செயல் திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. காலி மாத்தறை மாவட்டங்களில் உள்ள சகல அரச பாடசாலைகளும் இன்று திறக்கப்படுகின்றன. சீரற்ற காலநிலையால் பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக கடந்த 5ஆம் தேதியிலிருந்து இப்பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய பாடசாலைகளும் இன்று திறக்கப்படும் என தென் மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கம்பஹா மின்வாங்கொடை கல்வி பிரிவில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய சைடா நிறுவனம் முன்வந்துள்ளது. நிறுவனத்தின் ஸ்தாபகரும் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினருமான நவுசர் ஃபௌசியின் எண்ணக்கருவில் இந்த அபிவிருத்தி செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் மின்வாங்கொடை வலய கல்வி பிரிவில் உள்ள 8 பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. அத்துடன் இந்த பாடசாலைகளுக்கு 100 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்பட்டது. அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் மாணவர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், பாதுகாப்பு பிரிவினர் மத்தியில் விழிப்புணர்வு செயல் திட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி அட்டாளைச்சேனை தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு கல்லூரி பீடாதிபதி கே புண்ணியமூர்த்தி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பாவனையாளர் உரிமைகள், சட்டங்கள், பாதுகாப்பு, பொருட்கள் சேவைகளின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள், அரச கட்டுப்பாட்டு விலை மற்றும் அதிகார சபையின் சட்ட திட்டங்கள் குறித்து மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. மாத்தறை மாவட்டத்தில் 1301 குடும்பத்தைச் சேர்ந்த 11692 பேர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 11 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திககொட, கம்பருப்பிட்டிய, மாலிம்பட, அத்துரலிய, தெவினுவர, திக்வெல்ல ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்டவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாத்தறையிலிருந்து அக்குரச, கம்பருப்பிட்டிய, ஹக்மன, கத்துவ, தெய்யாந்தர, ஊறுபொக்க மற்றும் அக்குரச கம்பருப்பிட்டிய பகுதிகளுக்கு செல்லும் வீதிகளும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்தினால் குடாகங்கை ஆற்றுப்படுகை மற்றும் அத்தனகலு ஓய ஆற்றுப்படுகைக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தலைமையில் முல்லைத்தீவு மல்லாவி வித்தியாலயத்தில் தொழில் முனைவோர் பாடசாலை தோட்டச் செய்கை நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாய கண்காட்சி ஆரம்பமானது. வடமாகாணத்தில் 150 பாடசாலைகளை இலக்கு வைத்து தொழில் முனைவோர் பாடசாலை தோட்டச் செய்கை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொழில் முனைவோர் பாடசாலை தோட்டச் செய்கை திட்டம் இன்று நிறைவடைய உள்ளது. விவசாய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது, புதிய தொழில்நுட்ப அறிவை புகட்டுதல், விவசாய பொருட்களை மேம்படுத்த ஆலோசனை வழங்குதல் போன்ற பணிகள் நடைபெறுகின்றன. இக்கண்காட்சியை 10,000 பாடசாலை மாணவர்கள் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தை வெற்றிகரமாக்கும் வகையில் 87 பாடசாலைகளுக்கு 150,000 ரூபாய் காசோலைகள் அமைச்சரினால் வழங்கப்பட்டது. கல்வி அமைச்சு, மாகாண கல்வி அமைச்சு, வடமாகாண சபையின் பிரதம பதிவாளர் அலுவலகம், ஆளுநர் அலுவலகம், உணவு மற்றும் விவசாய அமைப்பு உள்ளிட்ட பல நிறுவனங்களின் ஆதரவுடன் இந்த விவசாய கண்காட்சி இடம்பெறுகிறது.
அடை மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள காலி மாத்தறை மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இலங்கை செஞ்சிலுவை சங்கம் 15,000 குடிநீர் போதல்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளது. இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னக்கோனிடம் இந்த குடிநீர் போதல்களை செஞ்சிலுவை சங்கத்தின் அதிகாரிகள் கையளித்துள்ளார்கள். சீரற்ற காலநிலையால் கிணற்று நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு குடிநீர் போத்தல்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பல்வேறு பகுதிகளுக்குமான மண் சரிவு அபாய எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 4 மணி வரை இந்த எச்சரிக்கை அறிவித்தல் அமுலில் இருக்கும். மாத்தறை மாவட்டத்தின் ஹக்மன, அக்குரச, பிட்டபெத்தர ஆகிய பகுதிகளுக்கு 3ஆம் கட்ட சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காலி, பதுள்ளை, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, கேகாலை, மாத்தறை மாவட்டங்களின் பல்வேறு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, கேகாலை, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. கிழக்கிழங்கை இஸ்லாமிய வலது குறைந்தோர் நலன்புரி அமைப்பின் கீழ் இயங்கி வரும் சாஹிரா விசேட பாடசாலை மாணவர்களின் நாட்பெறும் விழா நேற்று காத்தான்குடி மத்திய கல்லூரி பரேட் மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது சாஹிரா விசேட பாடசாலையில் பயிலும் விசேட தேவையுடைய மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகளும் ஆசிரியர் கௌரவிப்பும் சிறுவர் தின பரிசுகளும் வழங்கப்பட்டன. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சின் கிழக்கு மாகாணத்திற்கான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார தலைமையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலக டேபா மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் செயல் திட்டங்கள் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசன் ஆகியோர் தெளிவுபடுத்தினர். அத்துடன் 2 வயதுடைய குழந்தைகளின் தாய்மார்கள் வெளிநாடு செல்வதால் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வயதெல்லையை தீர்மானிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். செய்தி பிரிவின் தயாரிப்பு.